ஹாய் கைஸ், அண்ட் வெல்கம் பேக் டு கர்மா கிரிப்டோ. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா ஒரே சேனல் உங்களுக்கு டென்ஷனா கிடைக்கும். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா டே டு டே நடக்கிற கிரிப்டோ கரன்சி நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ் அப் பிரைஸ் ஆன் இதெல்லாம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்டேட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாளைக்கு வந்து 2024 எலெக்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி ஹெல்ட். அண்ட் as part of Karma Crypto community, I urge everyone to definitely go to your nearby area and vote. Live sinu unga vaakugala padivu seinga. So this is what proves that we are democratic. So with that being said, elections and cryptocurrency ki enna bro sambandham, edhukku indha particular video appadina sambandham irukku. So nammu nallave theriyum India la nu pathinga appadina cryptocurrency ki avlo periya boost o hype o illa. மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மேல ஒரு ஆர்வமோ இருக்கோ அதே ஆர்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இல்ல அரசாங்கத்துக்கு வந்து கிடையாது. அண்ட் குறிப்பா நம்ம பேங்க்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. எப்படி பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சென்ட்ரலைஸ் டிஜிட்டல் கரன்சி தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க தவிர, ஆல்ரெடி இருக்கிற இந்த மாதிரி பிரைவேட்டான பிட்காயினா இருக்கும் இல்ல இத்தரையும் மாதிரி அதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷனே கிடையாது. ஆனா மற்ற கண்ட்ரீஸ்ல இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனாலும் மக்களோட ஆர்வத்தினாலையும் மக்களோட பெட்டிஷன்ஸ்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா சில சில தளர்வுகளை வந்து கொடுத்துட்டே வந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வச்சிருந்தாலே பேண்டு ஜெயிலுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வச்சுக்கலாம், அது வந்து ஒரு அசட்டாக ட்ரேட் பண்ணலாம், விர்ச்சுவல் அசட்ஸில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் கூடயே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணாங்க. அண்ட் அடுத்தடுத்த பில் பாஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை அடுத்தடுத்த செஷன்ஸ் ஆஃப் பட்ஜெட் தாக்கல்லையும் சரி, எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி வந்து என்ன சொல்ல போறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்ல போறாங்க, வருமா வராதா, அடுத்து இல்லை ரெகுலேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நம்ம கமாடிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியோட பில். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட மேனிஃபெஸ்டோ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலயுமே எல்லாருமே எதிர்பார்த்தது என்ற முக்கியமா கிரிப்டோ உலகத்தில் எதிர்பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு வாக்குறுதி இருக்கும். அதாவது எதிர்கிட்டே ரெகுலேட்டட் இல்ல டாக்ஸை வந்து நாங்கள் எடுத்து விட்டுருவோம், லிவை பண்ணிடுவோம், டாக்ஸ் எல்லா கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் லிவ் பண்ணிடுவோம், டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தளர்வுகள் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தது, ரொம்ப எதிர்பார்த்தது. ஏன்னா இப்ப எல்லாமே கம்ப்ளீட்லி டிஜிட்டலைஸ்டா போயிட்டு இருக்கு, எல்லாருமே பாத்தீங்கன்னா பழைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்கல, எல்லாமே புது புது வாக்குறுதிகள் புது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இதுவுமே ஒரு பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணும். நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு புதுசா அந்த கிரிப்டோ கரன்சில வந்து ஒரு வாக்குறுதி வரும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் அசட்ஸ் ஆர் டிஜிட்டல் அசட்ஸ் மேல எந்த ஒரு தாக்கத்தையுமே வைக்கல. ஸோ அதனால எந்த ஒரு பெரிய இம்பாக்டுமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஒன்ஸ் ஆல் தி செலெக்ஷன்ஸ் ஆர் ஓவர் அண்ட் ஒன்ஸ் தி பார்லிமெண்ட் அண்ட் எவ்ரி திங் செட்ஸ் அப் அண்ட் அடுத்த பட்ஜெட் செஷன் வரும்போது ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவு சொல்றேன். ஏன் அப்படின்னா பிட்காயின் இஸ் நாட் கோயிங் டு டை அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். ஆஸ் யூ ஆல் நோ கண்டிப்பா வந்து அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் கோயிங் கீப் ஆன் கோயிங், புது புது ஐயை உடச்சு போய்கிட்டே இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஆஃபிங் இவன் நடக்க போகுது. அண்ட் வி ஹவ் ஆல் தி ETFs அப்ரூவ், யூஎஸ்ல அப்ரூவ் பண்ணாங்க, ஹாங்காங்ல அப்ரூவ் பண்ணாங்க, எல்சலோட கண்ட்ரில கம்ப்ளீட்லி அப்ரூவ் எல்லாமே வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இவ்வளோ கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கு கீழே இருக்க கண்ட்ரிஸே அதை வந்து ஒரு பிக் டாஸ்க் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக இந்தியா கரண்ட்லி 5th பிகஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு, அது 3rd எக்கனாமியாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி வரும்போது Definitely this crypto assets and this crypto technology will play a vital role அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். So let's wait and watch what the future holds for cryptocurrencies in India particularly. So இந்த தேர்தலில் அண்ட் இந்த எலெக்ஷன்ல என்ன மாதிரியான கிரிப்டோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டுமாரோ இஸ் அ வெரி பிக் டே, ஸோ மறக்காம எல்லாரும் உங்க வாக்குகளை போய் செலுத்துங்க.